வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மல்லிகைப்பூ செடியில் எப்படி கொத்து கொத்தா மல்லிகைப்பூ பூக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ரகம் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பூவும் ஒரு குட்டி ரோஜா மாதிரி, பட்டன் ரோஸ் மாதிரி நமக்கு அடர்த்தியாக வரும். இது ஒரு ரகம். இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வாசனையாக இருக்கும். ஒரு நாலு பூ இருந்தால் போதுங்க, அந்த இடமே ஃபுல்லாக மணக்கும். மாடிக்கு வந்தோம்னாவே மல்லிகைப்பூனுடைய வாசனை வந்து ரொம்ப கமகமானு இருக்கும். பாருங்கள், இது ஒரு கொத்தில் ரெண்டு பூ தான் வச்சுருக்கு, ஆனால் எவ்வளோ அடர்த்தியாக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மல்லிகைப்பூ நான் நல்ல வெயிலில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஷேடு இல்லாமல் நான் வெயிலில் வச்சுருக்கேன். எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15x15 பேக்கில் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு இது அடர்த்தியாக வளருதுன்னு பாருங்கள். அதாவது புதுசாக நம்ம மல்லிகைப்பூ நாற்று வைக்கும்போது கொஞ்சம் நிழலில் வைக்கணுங்க. இது அளவுக்கு பாருங்கள், ஒரு 2 அடிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து வெயிலில் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை, நல்லா உங்களுக்கு க்ரோத் வந்து நல்ல நிறைய பூ வைக்கும். பொதுவாக நம்ம நாட்டு வெரைட்டி பூக்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வெயில் தான் முக்கியம். எனக்கு வந்து நிழலில் இல்லை, வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் இந்த மல்லியை, இந்த அடுக்கு மல்லி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் வெயிலில் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊரில் 105 டிகிரி கிட்ட வெயில் போயிட்டுருக்குதுங்க. ஆனாலும் இந்த மல்லிகை வந்து நல்லா பூ வைக்குது. இந்த டைமில் தான் ரொம்ப அருமையாக பூ வைக்குது. நிறைய பட்ஸ் வச்சுருக்குது பாருங்கள், செடி நிறைய பட்ஸ் வச்சுருக்குது. இதோ பாருங்கள், அது போல் கீழேயும் நல்லா துளிர் விட்டு வருது. இப்போ வந்து இதில் நான் வளர்ற வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போட்டிருந்தேன், அப்புறம் கொத்தமல்லி போட்டிருந்தேன், அதோட இங்கே பாருங்கள் சாமந்தி, துளுக்க சாமந்தி போட்டு காஞ்சிருச்சு. இதை அப்படியே விதைக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இது ஓரளவுக்கு நல்லா அடர்த்தியாக வளர்ற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். மண் கலவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மண் கலவை தாங்க. கொக்கோ பிட் 1 பங்கு, மண் 1 பங்கு, வர்மி கம்போஸ்ட் 1/2 பங்கு, ப்ளஸ் வந்து கொஞ்சம் போன் மீல், அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர், இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். பெருசாக பூச்சி தாக்குதல் எதுவுமே வரலைங்க மல்லிகைக்கு. அப்பப்போ வந்து இந்த இலை சுருக்கம் வர மாதிரி இருக்கும், மோர் புளிச்ச மோர் தெளிப்பேன், பஞ்சகாவியம் தெளிப்பேன், அவ்வளோதான். அதுவே வந்து இப்போ நல்ல க்ரோத் கொடுத்துட்ருக்குது. அதுவும் கொஞ்சம் வெயிலில் இருக்கிறதுனால என்ன நிழல் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகத்தி வச்சுருக்கேன், பக்கத்தில் லெமன் கிராஸ் வச்சுருக்கேன், அதனுடைய நிழல் மட்டும்தான் லேசாக இதுக்கு இருக்கும். மற்றபடி வெயில் தான் இருக்குது. மூடாக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா நிறைய பூ வைக்குது. இது இன்னும் பெரிய செடியாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கே ஒரு மலம் அளவுக்கு பூ கிடைக்கும். இப்போயே ஓரளவுக்கு நல்லா அடர்த்தியாக பூக்கள் கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்குது. இதில் இந்த பட்ஸ் இது பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த கிளை வந்து உங்களுக்கு அதுலேயே 4-5 கிளையாக தழைச்சி வரும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் இதில் கட் பண்ணி விட்டுருந்தேன், அதுக்கப்புறம் 2 கிளை தழைச்சி வந்துருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம செடியை அகலமாக பரவ விட்டுட்டோம்னா போதுங்க, ரொம்ப நல்லா உங்களுக்கு க்ரோத் கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கும். இதனுடைய வெரைட்டி தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த செடியோட வயசு பார்த்தீங்கன்னா 6 மாதம். அது பேக்கில் வச்சுருக்குங்காட்டி இந்த அளவுக்கு பூக்குது. இன்னும் தரையில் வச்சோம்னா இன்னும் பெருசாகவே வரும். அதனுடைய ரகம் தான் இந்த பூ பாருங்கள், அடுக்கு மல்லி, அதே ரகம் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு போய் கொஞ்சமாக நிழலில் வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் பூத்து முடிய முடிய நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கிளப்பரப்பி வளரும். அதையே வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல நிறைய பூக்கள் கிடைக்கும். மல்லிகைப்பூ வந்து விரும்பாதவங்களே கிடையாது. இந்த குண்டு மல்லி வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் நம்மக்கிட்டேயும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே வாங்கி வைக்கிறனாலும் வைக்கலாம். ஆனால் இப்போ வைக்கும்போது நிழலில் மட்டும்தான் வைக்கணுங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பூ பிரியர்களோட முதல் சாய்ஸு மல்லிகைப்பூ தான் இல்லைங்களா. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மல்லிகைப்பூ செடிக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடி இந்த பெரிய செடிக்கு என்ன வயசாகுதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். யார் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம்.